இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மசாலா இல்லாத தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிலோக்கான டபரா வச்சுக்கணும். அதில் ஒரு கப் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இதில் நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, பட்டை, ஏலக்காய், கல்பாசி இலை, லவங்கம் எல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். சோம்பு போடக்கூடாது. இது நல்லா பொரியட்டும். இந்த டைமில் நல்லா வந்து ஒரு 2-3 கைப்பிடி அளவு ஆனியன் போடுறேன். ஆனியன் போட்டாச்சு. இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து எந்த கலரில் வரணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நிறைய பேர் நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்பு போடுவாங்க. நம்ம உப்பு போடாமல் தான் வதக்கணும். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நான் வந்து 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் வந்து எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லி நல்லா சுருங்கிடணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா 2 கைப்பிடி அளவு புதினா போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கணும். பாருங்கள், அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வருது. இப்போ 1 கப் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்துக்குமே வந்து மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டை என்னென்ன எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த டைமில் நான் வந்து கார மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பிளெயின் மிளகாத்தூள் மட்டும்தான். அதுவும் உங்கள் கண் எதிர்க்க தான் நான் போடுறேன். கரெக்டாக நான் வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். 1 கிலோவுக்கு நான் 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சக்தி பிளெயின் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டாக ரைஸுக்கு மட்டும் கார்னிஷ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ நல்லா வந்து கலரி விட்டாச்சு. நம்ம நல்லா இந்த மாதிரி கலர்ன உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக 1 கப் தயிர். நான் எந்த கப்பில் வந்து எண்ணெய் எடுத்தனோ அதே கப் அளவு தான் நான் வந்து தயிர் யூஸ் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பபுள்ஸ் வந்து மேலே வரணும். இப்போ தக்காளி, நான் தக்காளி வந்து சுமார் நான் 6-7 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 1 கிலோவுக்கு நான் நல்லா பழுத்த தக்காளி தான் எடுத்தேன். நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும்.
நான் வந்து சிக்கனை வந்து நான் எதுவும் ஊற போடல, எதுவும் போடல, நான் அப்படியே தான் டைரெக்டாகவும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது பச்சை மிளகாய், நான் வந்து 4 பச்சை மிளகாய் கிட்ட கீறி எடுத்துருக்கேன், அதை தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கார மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போது பச்சை மிளகாய் நல்லா, தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் கரெக்டாக 2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டான சிக்கனில் வந்து மசாலா இல்லாத சிக்கன் பிரியாணி, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் நான் வதக்கிட்டு இப்போ நான் வந்து கரெக்டாக 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். என்னடா இதை சிக்கன் போடலையே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் தான் நான் சிக்கனே போடுவேன். அதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக 1.5 லிட்டர் தான் ஊற்றியிருக்கேன். நான் இதுக்குன்ட்டே நான் அளவு பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன், அதில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நம்ம பிளேட் போட்டு முடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக பபுள்ஸ் வரும்போது பிளேட் போட்டு முடிக்கலாம். ஸோ இது நம்ம நல்லா வந்து கொதிக்கணும். கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆவி வருது பாருங்கள், அந்த டைமில் தான் நம்ம வந்து பிளேட்டை வந்து எடுத்து பார்க்கணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ எப்படி நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதி வரும்போது நம்ம இப்போ சிம் பண்ணிக்கலாம் கேஸை. ஓகே, நம்ம இப்போ சிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். நான் இதில் எதுவுமே மேக்னேட்டே பண்ணல. ஆல்ரெடி நான் வந்து சிக்கன் மேக்னேட் சிக்கன் தம் பிரியாணி பண்ணியிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இருந்த சிக்கனை எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து கலரக்கூடாது, ரொம்ப லைட்டாக கலரி விடணும். சிக்கனில் வந்து சூப்பராக மசாலா வந்து ஏறி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிளேட் போட்டு முடிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிளேட்டை வந்து எடுத்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக வந்து பஞ்சு போல் வந்து வெந்திருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து டைம் கால்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா வந்து வெந்திருக்கு. நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டுடணும். நல்லா 1/2 hour நல்லா ஊறியிருக்கும். ரைஸ் ஊறின பிறகு தான் நம்ம ரைஸ் போடணும், பாஸ்மதி ரைஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து ரைஸ் போடுறேன். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் அப்படியே ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் நான் இப்போது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரைஸ் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து கலக்கி விடக்கூடாது, சும்மா லைட்டாக வந்து சைடில் வந்து கலக்கி விடணும். இந்த மாதிரி ஆக மொத்தம் நான் போட்ட பிறகும் பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நான் வந்து லைட்டாக கலரி விடுறேன். ரொம்ப ஸ்பீடாக கலர்னிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும். ஸோ நான் ரொம்ப நல்லா கலந்தாச்சு இப்போது.
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, உப்பு காரம் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்தாலும் நம்ம இந்த டைமில் அரிசி போட்ட பிறகு பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்ததில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ பிளேட் போட்டு மூடிடுறேன். அது ஒரு 15 minutes நம்ம டைமிங் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மசாலா இல்லாத சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேசரி கலர் வந்து கொஞ்சம் கலக்கி இந்த மாதிரி மேலே போட்டுடுறேன். ஸோ நான் மேலே ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 10 minutes வந்து பிளேட் போட்டு மூடி கல் அது மேலே வச்சு மூடிட போகிறேன். ஏன்னா நம்ம ஊற்றிட்ட உடனே கலரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 minutes வந்து கல் போட்டு வச்சிடலாம். வச்சுட்ட உடனே நம்மளோட மசாலா இல்லாத சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் பிளேட்லேயும் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.